சமச்சம் எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ சக்கரை எடுத்துட்டேன். இது வந்து சக்கரை பாகு வந்து நம்ம காஞ்சிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். நமக்கு வந்து சக்கரை பாகு வந்து தயாராயிருச்சு. இது இப்ப நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து மேரிகோல்ட் பிஸ்கட் எடுத்துட்டேன். நீங்க எந்த பிஸ்கட் இருந்தாலும் நீங்க அதுலயே குலோப் ஜாம் வந்து பண்ணிக்கலாம். சோ இது வந்து இப்ப நம்ம வந்து அரைச்சுக்கலாம். சோ இது வந்து அரைச்சாச்சு. இப்ப இது வந்து ஜல்லிச்சிரலாம். ஜல்லிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. மில்க் பவுடர் அரைக்கப் எடுத்துக்கோங்க. மைதா வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமா மைதா வந்து ஆட் பண்ண வேண்டாம். பால் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிஸ்கட் பவுடர் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக நம்ம வந்து இதை ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது உருண்டை பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒன்றா போட்டுடலாம். சிம்லேயே வச்சு போடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க. சுவையான பிஸ்கட் குலாப் ஜாம் வந்து தயாராகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.